நம் பாரத நாடு புண்ணிய பூமி. இந்த பூமி புண்ணியமாவதற்கு காரணம் எத்தனையோ புண்ணிய நதிகள். வடக்கே ஹிமாச்சலம் தொடங்கி தெற்கு கோடி கடற்கரை வரை பல புண்ணிய நதிகள். கங்கை, யமுனை, துங்கபத்ரா, நர்மதா. நாம் தெற்கே வந்தோமானால் காவிரி, தாமிரபரணி, வைகை ஆறு, பாலாறு, பெண்ணையாறு என்று பல. தற்போது நாம் இருப்பது தென் பெண்ணையாற்றில். ஆற்றங்கரையில் என்று கூட சொல்ல முடியாது. ஆற்றுக்கு நடுவிலேயே நிற்கலாம், ஆனந்தமாக அனுபவிக்கலாம். தற்போது நாம் தமிழகத்தில் ஓசூருக்கு அருகே ஓடிக்கொண்டிருக்கும் தென்பெண்ணையாற்றில் தான் உள்ளோம். இயற்கை எழில் கொஞ்சம் சூழல். இவ்விடத்தில் ஆற்று பாலம் உள்ளது. தண்ணீர் அதிகமாக ஓடும்போது பாலத்தின் மேலேயே தண்ணீர் பெருகுகிறது. அதிலே நடந்து போகலாம், குளிக்கலாம், ஆனந்தமாக அனுபவிக்கலாம். பெண்ணையாற்றின் கரையில்தான் பாத்தகோட்டா சீதாராமாஞ்சனேய சுவாமி கோயில் உள்ளது. பெண்ணையாற்றில் நீராடி அதுவும் தட்சிண பினாக்கினி, தென் பெண்ணை, பெண்ணை என்று பேர் பெற்ற இந்த புண்ணிய நதியில் நீராடி ராமனை சேவிக்கலாம் என்பதற்காக வந்துள்ளோம். உங்களோடு சேர்ந்து அல்லது எங்களோடு சேர்ந்து நீங்களும் இந்த புண்ணிய நதியில் நீராடி ராமனை சேவிக்கலாம். பினாக்கம் என்றால் சிவபெருமானின் கையில் இருக்கும் வில். பினாகினி, பினாகி, பினாக்கின் என்று சொன்னால் சிவனையே குறிக்கும். சிவபெருமானுடைய கையில் இருந்த பினாக்கம் என்றும் வில்லிலிருந்து உருவானபடியால் பினாகினி என்று இந்த நதிக்கு பெயர். இந்த நதி இரண்டாக உள்ளது. ஒன்று உத்தர பினாகினி, அது ஆந்திர பிரதேசத்தில் ஓடுகிறது, அதாவது நெல்லூர் அது முதலான இடங்களில் ஓடுகிறது. இது தட்சிண பினாக்கினி, அதாவது தென் பெண்ணை ஆறு. பெண்ணையாறு, தென் பெண்ணையாறு, காவிரி, தென் பெண்ணை, பாலாறு என்றெல்லாம் நாம் கூறுகிறோம். இது பெங்களூரில் இருக்கும் நந்தி ஹில்ஸ், நந்தி மலைத்தொடர் அல்லது நந்தினி ஹில்ஸ்னு சொல்லுவார்கள், அங்கிருந்து உருவாகிறது. ஹோசூர் வழியாக ஓடுகிறது. இங்கிருந்து கிழக்கே போய் முக்கியமான திருத்தலமான திருக்கோவலூர், திருக்கோவலூரில் தேகலீசன் பெருமான் திருவிக்கிரமன் உலகத்தை தாவி அளந்த வடிவோடே இருக்கிறான். அந்த பெருமானுடைய திருவடிகளை கழுவிக்கொண்டே இன்னும் கிழக்கே போய் கடலூர் தாண்டி கிழக்கு கடலிலே கலக்கிறாள். இதுதான் தென்பெண்ணையாற்றின் வரலாறு. ஆக பினாகம் பரமசிவனாருடைய வில், அவரே அதிலிருந்து இதை தோற்றுவித்திருக்கிறபடியால் இது பினாகினி. இதன் கரையில்தான் ஓசூருக்கு அருகிலே இருக்கும் பாத்தகோட்டை சீதாராமாஞ்சனேயர், அவரோட கூடியிருக்கும் அனைத்து பரிவாரங்களோட அனைவரும் எழுந்தருளியிருக்கிறார்கள். இதை பற்றி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் தேகலீச ஸ்துதியில் ரொம்ப ஆச்சரியமாக சாதித்திருக்கிறார். என்ன என்று பார்ப்போம், ராமனையும் தரிசிப்போம். ஸ்ரீ வேதாந்த தேசிகன் திருக்கோவலூர் பெருமானை பற்றி அழகான ஒரு தோத்திர நூல் செய்துள்ளார். தேகலீசன் என்ன இந்த பெருமானுக்கு திருநாமம். தேகலி என்றால் இடைகழி, சாமான்யமாக ரேழின்னு கூறுகிறோம். மிருகண்டு மகர்ஷியினுடைய ஆசிரமத்தின் இடைகழியில்தான் திருக்கோவலூர் எம்பெருமானே தோன்றினான். அந்த இடைகொழியோடேயே இன்றைக்கும் தரிசனம் கொடுக்கிறான். தேகலி என்னும் இடைகழியில் தோன்றிய ஈசன் தேகலீசன். அவ்வெம்பெருமானுடைய திருவடிகளை தொட்டுக்கொண்டேதான் தென்பெண்ணையாறு ஓடுகிறது. பினாக்கினி பரமசிவனாருடைய கை வில்லிலிருந்து தோன்றியவள். திருவிக்கிரமனுடைய திருவடிகளை தொட்டுக்கொண்டே ஓடுபவள். என்றோ ஒரு நாள் ஓர் வினாடி பொழுது திருவிக்கிரம பெருமானுடைய திருவடியிலிருந்து தோன்றிய கங்கை. அந்த கங்கைக்கு அவ்வளவு பெருமை இருக்குமானால் எப்போதும் அந்த திருவிக்கிரமனின் திருவடிகளை தீண்டிக் கொண்டு ஓடும் தென்பெண்ணைக்கு பினாக்கினிக்கு எத்தனை பெருமை இருக்க வேண்டும். அதைத்தான் வேதாந்த தேசிகன்
தேகலீசனை பற்றியும் அவன் திருவடிகளை தொடும் தென் பெண்ணையாற்ற பற்றியும் குறிப்பிடுகிறார். இதன் கரையில் ஓர் நாள், இரண்டு நாட்கள், ஒரு வாரமே கழிக்கலாம். இயற்கை எழில், எங்கேயும் குயில்களின் கூவல், பச்சை பசேலென்று வளர்ந்திருக்கும் மரங்கள், செடிகொடிகள், இந்த சூழலில்தான் பாத்தகோட்டா கோயில் அமைந்துள்ளது. பழமையான கோவில். முதலில் ஆஞ்சநேய சுவாமி தான் எழுந்துள்ளிருந்தார். பின்பாக சீதையும் ராமனும் அவரோடே சேர்ந்து பக்தி தலையெடுத்து நிற்கும் ஆஞ்சநேயரோட கூட இக்கோவிலில் தரிசனம் கொடுக்கிறார்கள். இன்று நாம் தட்சிண பினாக்கினியை, தென் பெண்ணையாற்றை சேவித்து கொண்டோம். மேற்கொண்டு இப்போது இராமாயணத்தின் பாலகாண்டத்தின் சரித்திரங்களை பார்ப்போம். ஏற்கனவே வால்மீகி ராமாயணத்தில் அகல்யனுடைய சாபமோட்சத்தின் வரைக்கும் கூறினேன். கௌதம முனிவருடைய மனைவி அகல்யா, இந்திரன் அவளை ஏமாற்றினான். அவளும் புரிந்தும் ஏமாந்து போனாள். இது கண்டு கோபமுட்ட கௌதம முனிவர் அவளை கல்லாகப் போகும்படி சபித்தார். யார் கண்ணுக்கும் அவள் படமாட்டாள். இந்த சாமத்திலிருந்து விமோசனம் எப்படி என்று கணவனை வேண்ட ராமனும் இலக்குவனும் விஸ்வாமித்திரர் அழைத்து கொண்டு இங்கு வந்து சேருவார்கள். அப்போது அவனுடைய திருவடி பட்டு கல்லே பெண்ணாக மாறுவாய், அப்பதான் உன் சாபத்துக்கு விமோசனம் என்று கௌதமர் கூறினார். எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக அகல்யே கிடக்கிறாள். ராமன் கங்கை ஆற்றை கடந்தான், வடகிழக்கு திசையை நோக்கி நடந்தான். அகல்யனுடைய ஆசிரமம், கௌதமருடைய ஆசிரமத்தை வந்தடைந்தான். அவன் திருவடி பட்டதும் அகல்யே பெண்ணாக மாறிப்போனாள். இது கதை. நாம் சில நாட்களாக கம்பராமாயணத்தை பார்க்கவில்லை. இன்று கம்பராமாயணத்தில் அகல்யா சாபமோட்சத்தையும் பார்ப்போம். அடுத்து ராமன் பிரயாணப்பட்டு மிதிலை நகருக்குள் புகுவதையும் பார்ப்போம். மிதிலா நகரத்துக்கு சென்றாலே பரமசிவனாருடைய வில்லை முறித்தாக வேண்டும், சீதையை கல்யாணம் பண்ணி கொண்டாக வேண்டும். நமக்கும் பரமசிவனாருடைய வில்லிலிருந்து புறப்பட்ட பினாக்கினி ஆறு இப்போது கிடைத்திருக்கிறது. கம்பராமாயணத்தின்படியும் மிதிலை காட்சி, மேற்கொண்டு மிதிலையில் சிவபெருமானின் வில்ல முறித்தது, இது கதை. நாம் இருக்கும் இடமும் சிவனுடைய வில்லிலிருந்து தோன்றின பினாக்கினி ஆறு. ரெண்டுத்துக்கும் தொடர்புண்டுங்கிறதுக்காக தெரிவித்தேன். அகலிகை படலம். மிதிலை நகரத்தினுடைய மதுள்புறத்தே அகலிகை கல்லாய் கிடந்த மேட்டை ராமன் காண்கிறான். இணைய நாட்டினில் இனிது சென்று இஞ்சி சூழ் மிதிலை புனையும் நீழ்கொடி புரிசையின் புறத்து வந்து இருத்தார். மனையின் மாட்சியை அழித்து இழி மாதவன் பன்னி கனையும் மேட்டு உயர் கருங்கல் ஓர் வெள்ளிடை கண்டார். பெரிய மதில்களாலே சூழப்பட்டிருக்கும் மிதிலை நகரம். இப்போவும் நாம் பீகாரை தாண்ட வேண்டும். பீகாரில் சீதாமரி என்கிற இடம் இருக்கிறது. தர்பங்கா என்ற அந்த மாவட்டத்துக்கு பெயர். தர் தரதி பூமி, தரணினா சம்ஸ்கிருதத்தில் பூமி, தர்த்தினா ஹிந்தியில் பூமி. தர் பூமி, பங்கா உடைந்த இடம். பூமி பிளந்து பூமியிலிருந்து தானே சீதை தோன்றினாள். ஆகையால் இந்த மாகாணத்துக்கே, இந்த வட்டம் மாவட்டத்துக்கே தர்பங்கா மாவட்டம் என்று பெயர் வச்சிருக்கார்கள். தர்பங்கால தான் சீதாமருகி உள்ளது. இவ்விடத்தில் தான் சீதாதேவி தோன்றியிருக்கிறாள். அதையும் தாண்டி வடகிழக்கே நடந்தோமானால் பாரதத்துக்கு நேபாளத்துக்கு உண்டான எல்லை வரும். அந்த எல்லையை கடந்து உள்ளே புகுந்தால் சில சற்று தூரத்தில் ஜனகபுரி வரும். ரொம்ப ஆச்சரியமான இடம், பெரிய கண்ணாடி மாளிகை. இதை போல பல பல உயர்ந்த ஜனகனுடைய அரண்மனைகள் கூடிய மிதிலா நகரம். மிதிலா நகரத்தில் நுழைவதற்கு முன்னால்தான் இவ்விடம். அங்குதான் கௌதமர் அகல்யனுடைய ஆசிரமம். அந்த ஆசிரமத்துக்குள் ராமன் சென்றான். ராமனது திருவடி பட கல்லு பெண்ணாக மாறித்து கண்ட கல்மிசை காகுத்தன் கடல் துகள் கதுவ உண்ட பேதைமை மயக்கு அற வேறுபட்டு உருவம் கொண்டு மெய் உணர்பவன் கடல் கூடியது ஒப்ப பண்டை வண்ணமாய் நின்றனள் மா முனி பணிப்பான். பெரிய முனிவரான கௌதமர், அதை போல பெரிய முனிவரான விஸ்வாமித்திரர், இரண்டு பேர் சம்பந்தப்பட்டனோ ராமன் செய்கிறான். கண்ட கல்மிசை காகுத்தன் கடல் துகள் கதுவ, காகுத்தன் ராமன், அவனுடைய திருவடி பாததூளி, அதைத்தான் பாததூசி. பாததூளி படுதலால்
பாவமத்தனையும் தொலையும், புண்ணியங்கள் கெட்டும், பாததூளி பட்டவுடன் கல்லு பெண்ணாக மாறி போயிற்று. நாம் எதற்கு பெருமானுடைய ஸ்ரீபாத தூளி பாகவதோத்தமர்களுடைய பாத தூளியை நம் தலையால தரிக்கணும்னு ஏத்துக்கிறோம்? மகத்பாத ரஜோபிஷேகம்தான் பாபங்களை தொலைக்கும். ஆதி ஜடபரதர் அவர் ரகுகுணங்கிற அரசனுக்கு உபதேசிக்கிறார். பாகவதத்தில் ரொம்ப விளக்கமாக இதெல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ரகுகுணங்கிற அரசன் கேட்கிறான், நான் திரும்ப திரும்ப பாவங்களை போக்குறதுக்கு நல்ல காரியம் பண்ணுறேன், பாவம் தொலையிறது. ஆனால் யானையை குளிப்பாட்டினால் உடனே எப்படி மண்ணையும் குப்பை மட்டை எல்லாத்தையும் தூக்கி தலையில் போட்டுக்கொள்ளுமோ, அதே போல் நான் பாவம் பண்ண தொலைக்க தொலைக்க மறுபடியும் மறுபடியும் பாவங்கள் மூடுகின்றனவே, ஒரே அடியாக போக்குவதற்கு வழி கிடையாதா என்று கேட்கிறான். அப்போ என்ன சொல்லியிருக்கணும் அவர்? இதை பண்ணு, தியானம் பண்ணு, யோகம் பண்ணு, ஏதான்னு சொல்லியிருக்கணும். ஆனால் பரதர் கூறுகிறார், பாகவதோத்தமர்களுடைய ஸ்ரீபாத தூளி அவர்களுடைய திருவடி துகள், அந்த துகளை உன் தலையில் தேய்ச்சிந்தியானால் அப்போ உன்னுடைய அனைத்து பாபங்களும் விலகும். பாகவதோத்தமர்கள் துகளுக்கே இவ்வளவு பெருமை இருக்குமானால், தொண்டரடி புடியாழ்வார்னு ஒருத்தருக்கு எதனால திருநாமம், பக்தாங்கிரி ரேணு என்னவருக்கு சம்ஸ்கிருதத்தில் திருநாமம், பக்த அங்கிரி ரேணு, பக்தர்கள்னா பக்தர்கள், தொண்டர்கள், அங்கிரி திருவடி, ரேணு தூளி. அப்போ பக்தர்களின் திருவடி தூளி, அந்த தூளியாகவே இருக்க வேணும்னு தொண்டரடி புடியாழ்வார் ஆசைப்பட்டார். பக்த ஸ்ரீபாத தூளிக்கே இவ்வளவு பெருமைன்னா, அப்போ பகவானுடைய ஸ்ரீபாத தூளிக்கு எவ்வளவு பெருமை இருக்கும்? அது பட்டவுடன் கல்லு பெண்ணாக மாறிப்போயிற்று. அகலிகை உருவானாள். அதற்கப்புறந்தான் அகலியனுடைய வரலாற்றை ராமன் விஸ்வாமித்திரரிடத்தில் கேட்கிறாள். மாயிரு விசிம்பின் கங்கை மண்மிசை கொணர்ந்தோன் மைந்த மேயின உகையோடு மின்னென ஒதுங்கி நின்றாள். தீவினை நயந்து செய்த தேவர்கோன் தனக்கு செங்கண் ஆயிரம் அளித்தோன் பண்ணி அகலிகை ஆகும். அகல்லை கதை சொல்கிறேன் ராமா, கேட்டுக்கோ. கௌதமரும் அகல்யும் நன்கு தான் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இந்திரன் காம உணர்வோடே அகலிகையை சேர்வதற்காக வந்தான். புக்கு அவளோடும் காம புதுமண மதுவின் தேரல் ஒக்க உண்டு இருத்தலோடும் உணர்ந்தனள். முதலில் அவன் இந்திரன்கிறது தெரியாது, கௌதமருடைய உருவத்தெடுத்து வேஷத்தோடே வந்தான். ஆதலால் மயங்கினள். ஆனால் பிற்பாடு கண்டுபிடித்து விட்டாள், இவன் இந்திரன் தெரிந்தது. ஆனால் அப்போது விலகி இருக்க வேண்டும் அல்லது உயிர் தியாகம் பண்ணியிருக்க வேண்டும். அப்படி செய்யாமல், ஓ இந்திரன் ஆயிற்றே, நாம் தப்பு பண்ணால் என்ன நடக்குமோ, தேவேந்திரனை குறித்து நாம் தவறிழைக்கலாமா என்று நினைத்து உணர்ந்த பின்னும் தக்கது அன்று என்று ஓராள். இது தவறு என்பதை சடக்கென புரிந்து கொள்ளாத பேதை. தாழ்ந்தனளிருப்ப தாழா முக்கணான் அனைய ஆற்றல் முனிவனும் முடுகி வந்தான். இவர்கள் இன்பம் துய்த்து முடித்தார்கள். இந்திரன் வெளியேற போனான். அப்போது கௌதமர் உள்ளே வந்தார். வந்தவர் உடனே நடந்ததை தெரிந்து கொண்டார். கண்களில் தீப்பொறி பறக்க தீவிழி சிந்த நோக்கி செய்ததை உணர்ந்து செய்ய தூயவன் அவனை நின் கை சுடுசரம் அணைய சொல்லால் ஆயிரம் மாதற்குள்ள அறிகுறி உனக்கு உண்டாகுக என்று ஏயினன். அவையெல்லாம் வந்து இயைந்தன இமைப்பின் முன்னம். ராமா, உடனே அவன் தீப்பொறி பறக்க பார்த்தான். அதை எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. தூயவன் அவனை நின் கை சுடுசரம் அணைய சொல்லால். அப்போ கௌதம முனிவர் சபிக்கிறாரோ இல்லையோ, அவருடைய சாபச் சொற்கள் எவ்வளவு சுடுகையா, எவ்வளவு கூறா இருந்துதான். ராமா, உன் கையில் இருக்கிற அம்புகள் எத்தனை கூர்மையாக இருக்குமோ அத்தனை கூறான சொல்லாலே சபித்தான். நேர ராமன் இருக்கார், கையில் அம்பு வச்சுருக்கார். பார்த்த உடனே அம்பு ரொம்ப கூர்மையாக இருக்கிறது. இந்த கூர்மையான அம்பை போன்ற சொல், அந்த சொல்லாலே சபித்தான். நீ ஆயிரம் கண்களை பெறுவாய். எப்போ ஒரு பெண்ணினிடத்தில் தவறிழைத்தாலோ அதை போலவே ஆயிரம் கண்ணனாக நீ இருப்பான்னு சபித்தார். உடனே இந்திரன் ஆயிரம் கண்ணனானான். அடுத்து எல்லையில் நாணம் எய்தி யாவர்க்கு நகை வந்து எய்த புல்லிய பழியினோடும் புரந்தரம் போய பின்றை. புரந்தரன் இந்திரன், அவன் புறப்பட்டு போயிட்டார். மெல்லியலாலை நோக்கி விலைமகள் அணைய நீயும் கல் இயல் ஆதி என்றான். கருங்கலாய் மருங்கு வீழ்வான். அடுத்த நிமிஷம் தன் மனைவியை சபித்தான். எப்ப தவறிழைத்தாயோ நீ கல்லாக போவாய். அவளும் கல்லாக விழுந்தாள். இப்போது ராமனின் பாத தூளி பட்டு அகல்லைக்கு சாப விமோச்சனம் ஏற்பட்டது. மேலே மிதிலைக்குள் நுழையப் போகிறார்கள். ஆச்சரியமான செய்தி கேட்போம்.